பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு முறை நீண்ட இடைவெளிக்கு பிறகாக அண்ணனோட ஒரு உரையாடல் ஆனா வணக்கம் வணக்கம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இடைவெளிக்கு பிறகாக இந்த கலந்துரையாடல் எலெக்ஷன் எப்படி போச்சு எனக்கு எப்படி போச்சு இல்ல நம்ம ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு கேட்க வரையா என்ன கேட்க ஜென்ரலாக வந்து உங்களுக்கு எப்படி போச்சு எலெக்ஷன்ன்றது இல்ல இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எலெக்ஷன் தான் எனக்கு எடுத்துகிட்டு நம்ம டூ தௌசண்ட் அதான் நான் அடிக்கடி சொல்வேன் டூ தௌசண்ட் லெவன் அதாவது நான் சொல்றது ஒரு ஒரு ஒர்க்காக ஒரு டூ ஒரு எலெக்ஷன் கிரவுண்ட்ஸில் போயிட்டு நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து ஃபஸ்ட் டைம் டூ தௌசண்ட் லெவனில் அப்போ வந்து நான் வந்து விஜயபாஸ்கருடைய கேம்பெயினில் விஜயபாஸ்கரை போய்ட்டு கவர் பண்ணிட்டு வரணும் அந்த கேம்பெயின் ஒன் டே கேம்பெயினை கவர் பண்ணணும் தான் எனக்கு கொடுத்துருந்த ஒர்க்கை ஏன்னா விஜயபாஸ்கருக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நிறுவனம் வந்து பிராண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ விராலிமலையில் விஜயபாஸ்கர் போட்டிடுறாரு நான் அவரை சந்திக்கிறதுக்காக போகிறேன் விராலிமலை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் அன்றைக்கி வந்து ஒரு ஸ்டார் கேம்பெயினர் ஒருத்தர் வந்திருக்காரு அந்த ஸ்டார் கேம்பைனரை பார்க்கறதுக்கு வந்து மக்கள் அவ்வளோ கூட்டம் இல்லை அப்போவே இந்த மாதிரியான கேம்பெயின் சிஸ்டம் வந்துருச்சுங்களா ஆ கேம்பெயின் சிஸ்டம்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மீடியம்லேயும் விளம்பரங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா ரெகுலராக எலெக்ஷன் கேம்பெயின் அப்படின்னா போஸ்டர்ஸ் ஓட்டுவாங்க ஆட்டோவில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க முன்னாடி வந்து வெவ்வேறு வகையான கேம்பெயின்ஸ் இருந்தது மோர் ஆஃப் ஆன் இருந்தது சோஷியல் மீடியா கிடையாது நான் இருந்தது அப்போ ரேடியோ இல்லை நான் சார்ந்திருந்த ரேடியோ நிறுவனம் சார்பாக அவருக்கு ஒரு கேம்பெயின் ஸோ அதுக்காக நான் போயிருக்கேன் ஸோ நான் போயிருந்தது ஒரு ரேடியோ ஸ்டேஷன் சார்பாக தான் ஒரு எஃப்எம் ரேடியோ சார்பாக போயிருக்கேன் ஸோ அப்போ அன்னைக்கு அங்க வந்திருந்த அந்த ஸ்டார் கேம் பாக்கிறதுக்கு பயங்கரமான கூட்டம் மக்கள் வந்து திரண்டு கூட்டம் கூட்டமா வராங்க நான் வந்து யாராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பயங்கர ஆர்வத்தில் நான் போகிறேன் ஏன்னா நான் ஒர்க் இருந்த நிறுவனத்தில் ஒரு மாருதி ஆம்னி உண்டு அந்த ஆம்னியில் வந்து பயங்கரமாக எங்கள் ஸ்டேஷனுடைய பிராண்டிங் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க கையில் ஒரு ரெக்கார்டரை வச்சுட்டு நான் விஜயபாஸ்கர் பார்க்குறதுக்காக போகிறேன் எனக்கு விஜயபாஸ்கர் யாருனே தெரியாது அஃப்கோர்ஸ் டூ தௌசண்ட் லெவனில் விஜயபாஸ்கர் யாருன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா ஸோ போய் ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சா ஒரு ஷார்ட்டாக ஒருத்தர் அந்த கூட்டத்துக்குள்ளார ரொம்ப நச்சலாக அவர் தான் வந்து ஓட்டு கேட்டுகிட்டு இருக்கிறாரு மக்கள் அப்படியே ரெட்டர் லைக் அப்படியே ஒரு ஜோஷ் இருக்கிறத பார்க்க முடியுது டூ தௌசண்ட் லெவனில் ஜெயலலிதா அவர் தம்பிங் மெஜாரிட்டியில் வின் பண்ணி வந்த எலெக்ஷனை அங்க அவருக்கு கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தது யாரு அப்படின்னா கரகாட்டக்காரன் படத்துல வந்து பழைய இஎம்பி தலைக்கு போயிடுச்சோம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் தள்ளிட்டு வருவார் தான் ஸோ குள்ளமணி தான் ஓகே குள்ளமணிய பார்க்கறதுக்கு அங்க அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வந்து திரண்டு வந்து நின்றுட்டு இருந்தாங்க என்ன புரிஞ்சது அப்படின்னா மக்களை வந்து ஒரு இடத்துக்கு ஒரு கேம்பெயினை நோக்கி கொண்டுட்டு வரதுக்கு ஒரு ஸ்டார் கேம்பெயினர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கரகாட்டக்காரன் படத்தில் நடிச்சதுனால ஒரு ராமராஜனாவோ ஒரு கனகாவாவோ ஒரு கவுண்டமணி செந்திலாவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை விராலிமலைக்கு யாரு ஸோ இருக்காரு அந்த இடத்துக்கு போதும் அப்படிங்கிறத யோசிக்கிற அளவுக்கு விஜயபாஸ்கருக்கு அப்பவே ஒரு என்ன இருந்தது ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸ் இருந்ததை நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த ஊருக்கு அவர் நினைச்சிருந்தா ராமராஜனை கூட்டு வந்திருக்கலாம் அவர் நினச்சிருந்தா கவுண்டமணி கூட்டு வந்திருக்கலாம் ஐ திங்க் அப்போதைக்கு ராதாரவி கூட எடி முக்கிய தான் இருந்தார் ராதாரவியை கூட கூட்டு வந்திருக்கலாம் ஆனால் விஜயபாஸ்கர் அப்பவே தெளிவாக என்ன முடிவெடுக்கிறாரு குள்ளமணி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் கூட நான் விஜயபாஸ்கர் அவர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிட போது நான் அவர்கிட்ட இதை சொன்னேன் ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கேம்பெயினை என்ன மெட்ரிக்ஸில் பண்ணணும் அதாவது அந்த கேம்பெயினுக்கு என்ன தேவையோ அன்னைக்கு மதிய சாப்பாடு பார்த்தேன் அப்படின்னா எங்கேனா அங்கே ஒரு ஒரு தோப்பு ஒரு மாந்தோப்பில் சமைச்சு அங்கே வந்து சாப்பாடு விஜயபாஸ்கரும் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டார் ஸோ நீ பி ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மெட்டடாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் எதுக்காக இதை சொல்கிறேன்னா எனக்கு இந்த எலெக்ஷன் கேம்பின்ஸை வாட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு அப்படியே அந்த டூ தௌசண்ட் லெவன்லேருந்து பின்னோக்கி போனால் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது எங்கள் ஊரில் என்னோட சொந்த ஊரில் திருத்துறைப்பூண்டியில் ஆதிரங்கம் என்னோட கிராமத்தில் பார்த்தேன் அப்படின்னா இப்போ எஸ்பி முருகதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் இல்லை மர அவர் இறந்துட்டாரு அவர் வந்து ஒன்றிய கவுன்சிலராக இருந்தார் திமுகவில் எங்கள் ஊர்ல வந்து முதல் முதல்ல இந்த குட்டி பசங்களாக இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் அந்த பேட் வாங்கி கொடுக்குறது பால் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி அந்த ஊருக்குள்ளார ஒரு ஒரு அந்த ஊருக்கான ஒரு முகமாக ஒருத்தர் வருவார் இல்லையா அந்த மாதிரி ஒரு முகமாக அறியப்பட்டவர் அப்போ அவர் வந்து அந்த எலெக்ஷன்ஸ் பொழுது அந்த நைன்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் பொழுது எங்கள் அப்பா எங்கள் அப்பா கூட நான் நாங்கள் எல்லாரும் ஒரு சைக்கிளில் ஒரு திமுக கொடி இந்த பக்கம் பார்த்தேன் அப்படின்னா ஒரு ரஜினி ரசிகர் மன்றத்து கொடி இதை வந்து கட்டிட்டு நைன்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் பொழுது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேம்பெயினாக போனது அப்போ அந்த கேம்பெயின் போயிட்டு வந்ததற்கு பிறகு அந்த நைன்டி சிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் தான் வந்து பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இது எல்லாமே ஒரே நேரத்தில் ஒருங்கே நடந்த ஒரு தேர்தல் அதுக்கு பிறகு நைன்டி எயிட் நைன்டி நைன்க்கு அப்புறம் நடந்தது இல்லையா கொடுத்த ஒரு குஜரால் குஜராத் எல்லாம் வந்துட்டு போனதுக்கு பிறகு பார்த்தேன் அப்படின்னா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற கோரிக்கை வருவதற்கு காரணமே அந்த நைன்டி சிக்ஸ்க்கு பிறகு வந்து கலவரங்கள் தான் வச்சுக்கோங்க கலவரங்கள்ல கலைவரங்கள் சோ டூ தௌசண்ட் சாரி நைன்டி நைன்ல பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு அந்த சிஸ்டம் மாறிடுச்சு டூ தௌசண்ட் ஃபோர்ல இருந்து அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான எலெக்ஷன்ஸ் ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சது ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ் வந்து அந்தந்த மாநிலங்களில் எப்போல்லாம் ஆட்சி காலம் முடியுதோ அப்பெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது எதுக்காக இதை சொல்கிறேன்னா நைன்டி சிக்ஸில் அப்படி ஒண்ணுமே தெரியாம ஒரு திமுக கொடி எங்க அண்ணன் வச்சிருந்த ஒரு ரஜினி ரசிகர் பண்ற கொடியை கட்டிட்டு அப்படியே ஊர் முழுக்க போனது ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்ல இருந்து அடுத்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல அப்போ வந்து பல்பு சின்னத்துல நின்று ஞாபகம் இருக்கு ஓகே ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா திமுகவாக இருந்தாலும் இந்த ஊராட்சி ஒன்றிய பிரதிநிதிகள்ல நிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து சுயேட்சை சின்னம் தான் கொடுப்பாங்க சோ அந்த இதுல பாத்ததுல இருந்து அப்படியே ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் மாதிரி அடுத்தது எனக்கு இந்த டூ தௌசண்ட் லெவன் எலெக்ஷன்ஸ் அதுக்கு முன்பாகவே அரசியல் ரீதியாக நமக்கு இருந்த கோபங்கள் ஒரு தாரணத்துக்கு டூ தௌசண்ட் நைன் எலெக்ஷன்ஸ் நைன்க்கு முன்னாடி ஈழத்தில் நடந்த அந்த இறுதி போர்லாம் பார்த்ததற்கு பிறகு லெவனில் இருந்து நான் எப்படி ஆக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அந்த எலெக்ஷனுங்கிற ப்ராசஸை நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம் மோர் ஆஃப் இன்வால்விங் இன் டு த ப்ராசஸ் நம்ம ஓட்டு போடுறோம் நமக்கு ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம் பிடிச்சிருக்கு பிடிக்கல இதெல்லாம் தாண்டி இந்த ப்ராசஸை எப்படி ஒவ்வொரு கட்சியும் ஹேண்டில் பண்ணுறாங்க இதில் பல முறை பாஜகவை நோக்கி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பல வருடங்களாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா பாஜகவுக்கு பூத்தில் ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அது எந்த அளவுக்கு உண்மை உண்மையாகவே பூத்துனா என்ன இந்த பூத்துங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது

இதை வாட்ச் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு ஒரு ஹேபிட் ஆக போகுதான் நம்ம அப்படியே வந்தோம் அப்புறம் அப்படியே நாம் தமிழருடைய ஒரு நெருக்கம் நாம் தமிழரோட நம்ம ட்ராவல் பண்ணது ஈவன் தோ வி ஆர் நாட் பார்ட்டி மெம்பர் அதனோட ஒரு நெருக்கத்தில் நம்ம ஒரு ரெண்டு எலெக்ஷன்ஸ் அவங்க கூடயும் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் நம்ம ஒர்க் பண்ண எல்லா எலெக்ஷன்ஸை விட அதாவது ஒரு உதாரணத்துக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் மக்கள் நல கூட்டணியாக இருக்கட்டும் இல்லை வேறு யார் அல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ்னு ஒருத்தவங்க வரும்பொழுதும் நம்மளோட மைண்டில் ஒன்று ஓடும்ல ஓகே நம்ம ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட மாட்டோமா தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கின ஒரு அரசியலை முன்வைக்க மாட்டாங்களாங்கிற இந்த இயக்கம் இந்த பரிதவிப்பு இந்த தேடல் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் மேல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் நமக்கு தேர்தலில் நிக்கிறதுக்கு நமக்கு தைரியம் கிடையாது ஆனா என்னன்னா தேர்தல் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பாக்குறதுலயும் அந்த தேர்தல் நடக்கிற முறைகளில் ஏதாவது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திட மாட்டோமாங்கிற ஒரு டிப்பிக்கல் ஒரு மிடில் கிளாஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் இல்லையா நம்ம வீட்டு கதவு ஜன்னலுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது கூடாது ஆனா எல்லார் வீட்டு கதவு ஜன்னலும் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு ஆமா புரட்சி நடந்துணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லையா அதே ஒரு மைண்ட் தான் போன எலெக்ஷன்ஸ் வரைக்கும் இருந்தோம் அது எப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ஸ் வரைக்கும் பட் இந்த எலெக்ஷன் வந்து நம்மள பிடிச்சி உள்ளார தரன்னு எடுத்துட்டு போன மாதிரி ஒரு ப்ராசஸ் ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப தெளிவாக நம்ம ஒரு முடிவெடுத்தோம் மற்ற கட்சிகள்லேருந்து நமக்கு ஒரு வேலை அழைப்பு வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுக்கலாமான்னு யாரும் கேட்கறதுக்கான சாத்தியம் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறது நம்ம ரொம்ப ஸ்திரமாக வெளிப்படுத்திட்டோம் ஸோ ப்ரோ பிஜேபி இவர் அண்ணாமலையினுடைய ஆள் என்று அறியப்பட்டதுனால மற்ற கட்சிகள்லேருந்து நமக்கு அப்ரோச்சஸும் இல்லை அப்படி ஒரு சில பேர் கேட்டவங்க ரொம்ப ஜென்டலாக இல்லை நாங்கள் பாஜகவுக்கு மட்டும்தான் இந்த முறை நாங்கள் வேலை பார்ப்பதாக இருக்கிறோங்கிற நம்மளுடைய தெளிவான செயல்திட்டத்தையும் சொல்ல செஞ்சோம் ஸோ அப்படி ஆரம்பிக்கும் பொழுது வி ஸ்டார்டட் வித் தென்காசி அப்கோர்ஸ் எல்லோருக்குமே தெரியும் தென்காசி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கான்ஸ்டுவன்சியா பிஜேபியால் பார்க்கப்பட்டது பிகாஸ் அங்க ஆனந்த ஐயா சாமி தான் கண்டெஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அப்படி யார் கண்டஸ்ட் பண்ணாலுமே பிஜேபி சார்பாக ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி அறியப்பட்ட ஒரு தொகுதி அந்த அந்த தொகுதி பற்றி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் சவன் மந்த்ஸாவே நான் கண்டினியூஸாக பேக் அண்ட்ல ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தென்காசி நான் போயிட்டு வந்தேன் போயிட்டு ஆனந்தனய சாமி சர்பகஸ் திரு ஸ்ரீதர்வேம்பு அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது போய் பார்த்தோம் ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே வேறு சில பேர் கண்டஸ்ட் பண்ற மனநிலையில இருந்தாங்க அவங்களும் நம்மளை வந்து சந்திச்சாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சந்திப்புகள் போச்சு அந்த தொகுதியை பத்தின ஒரு ஸ்டடியோட தான் நம்ம இருந்தோம் பட் எதேச்சா அந்த தொகுதி யாருக்கு ஒதுக்கப்படுது ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு திரு ஜான் பாண்டியன் அவர்கள் சைட்லேருந்து நமக்கு ஒரு அப்ரோச் வந்தோடனே வி வென்ட் அண்ட் வி ஒர்க் ஃபார் ஜான் பாண்டியன் ஸோ அந்த ஒட்டுமொத்த கேம்பெயினையும் நம்ம அங்கே இருந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் ஏன்னா தென்காசியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்ஸ்டுவன்சி ரெண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் குள்ளார தென்காசி அண்ட் விருதுநகருக்குள்ளார அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ஸாக அது கடவுள் ஆகுது லைக் விருதுநகருக்குள்ளார ராஜபாளையம் ஸ்ரீவிலிபுத்தூர் இந்த பக்கம் பார்த்தோன்னா மற்ற தொகுதிகள் தென்காசி வாசுதேவ் நல்லூர் சங்கரன் கோவில் இதெல்லாமே கடையநல்லூர் இதெல்லாமே இங்கே வருது பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்ப கம்யூனி கம்யூனிலி சென்சிட்டிவான ஒரு ஏரியா ஒரு சின்ன விஷயம் கூட அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்கிடலாம் திரு ஜான்பாண்டியன் அவர்களும் அதே மாதிரி அவரை எதிர்த்து களம் கண்ட திரு கிருஷ்ணசாமி அவர்களுமே டிகேவி சமூகத்தில் இன்னைக்கு தேவேந்திர குலவியலாளர்களுடைய அடையாளமாக அறியப்படுறவங்க ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் நம்ம போடக்கூடிய பதிவுகளோ நம்ம டிசைன் பண்ணக்கூடிய அந்த கேம்பெயினோ வந்து கம்யூனலி ஒரு ஒரு ரப்பிங் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் ஸோ அஃப்கோர்ஸ் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு திரு ஜான்பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த கேம்பெயினை வந்து ஒரு ரொம்ப ஜென்டிலான ஒரு டிக் ஓரியன்ட் கேம்பெயினா ஒரு ஜென் இன்னும் சொல்ல போனால் அது வந்து ஒரு எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு கேம்பெயினாக தன்னை பற்றின இமேஜ் எல்லாத்தையுமே அவர் மாற்றி வடிவமைக்கணும்னு நினச்சதுக்கான ஒரு கேம்பெயினாக அதை அமைக்க முடிஞ்சது ஸோ அந்த வகையில் தென்காசி சி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அஃப்கோர்ஸ் ஒட்டுமொத்த டீமும் போயிட்டு குற்றாலத்தில் தங்கி ஒரு வார் ரூம் ஒன்று செட் பண்ணி வி ஒர்க் எக்ஸ்டென்சிவ்லி ஃப்ரம் டே டு டே காலையில் அவருடைய சார்ட்லேருந்து மறுநாள் அவருடைய ரூட் மேப்லேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் எவ்ரி திங் எண்ட் டு எண்ட் அந்த கேம்பெயினை நம்ம ஒர்க் பண்ணோம் ஒரு மிகப்பெரிய உழைப்பை போட்டிருக்கும் மக்கள் தான் முடிவு எடுக்கணும் எந்த அளவுக்கு அந்த வேட்பாளரை ஏற்றுக்கொண்டு மோடி அவர்களுடைய நல்லாட்சிக்கு அவங்க ஒரு மதிப்பு கொடுக்க போறாங்க மதிப்பெண்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப ஈகரா இருக்கேன் குறிப்பாக வந்து டிகேவி சமூகத்தில் இரண்டு பேரும் தலைவர்கள் இருந்தாங்க ஒருத்தவங்க ஜான்பாண்டியன் இன்னொருத்தவங்க வந்து கிருஷ்ணசாமி ரெண்டு பேருமே வந்து தென்காசிலேயே வந்து போட்டி போட்டாங்க குறிப்பாக ஜான் பாண்டியன் அவர்களை எதிர்த்து போட்டி போட்ட கிருஷ்ணசாமி அவர்கள் ரெட்டலை சின்னத்தில் போட்டி போட்டார் அது குறிப்பாக பார்க்கப்பட்டது அவர் சுயேட்சை சின்னத்தை தேர்ந்தெடுக்காம ரெட்டாலே நம்ம நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கடைசியாக ஒரு முடிவு கெடுத்தார் இந்த பக்கம் வந்து திமுக அன்னாங்க இதற்கு இடையே வந்து எப்படி பாஜகவுடைய தாமரை சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து இந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி என்னன்னா அது அந்தளவுக்கு கஷ்டமான ஒரு வேலையாகவே இல்லை ஏன்னா தாமரைங்கிற சின்னம் வந்து அங்கே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிருந்தது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் சதுரடியில இருந்து ஒரு லட்சம் சதுரடி கிட்ட தாமரை விளம்பரங்கள் எழுதி இருந்தார் தென் தென்காசியில் ஆனந்தன் அது இல்லாமல் கட்சியே பரவலாக வளர்ந்துருந்தது அந்த மாவட்ட தலைவர் திரு ராஜேஷ் ராஜா வந்து ஒரு ஹார்ட் எஃபர்ட்ஸ் போட்டு அவர் ஹீ இஸ் பேசிக்கலி ஃப்ரம் ராஜூஷ் கம்யூனிட்டி ஸோ ராஜாபலையம் அதில் அவருடைய கம்யூனிட்டி இருந்தாலுமே பியாண்ட் த கம்யூனல் பேரியர்ஸ் அவர் கட்சியில் பரவலாக எல்லா இடங்களுக்குமே கொண்டு போய் சேர்த்திருந்தார் அந்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற தேர்தல் பொறுப்பாளராக இருந்த மகாராஜன் பேசிக்லி ஹீஸ் இஸ் அவுட் ஆஃப் திருநெல்வேலி பட் ஸ்டில் அவரும் தேவேந்திரகுலாளர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஸோ ஒரு கலெக்டிவான ஒரு எஃபர்ட் இருந்தது கேஷவிநாயகம் வந்து அவர்கள் அங்கேயே வந்து ரெண்டு மூணு தங்கி இருந்த வேலைகளை பார்த்துக்கிட்டாரு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு பெரிய எஃபர்ட்டை போட்டாங்க இன்னொன்று கேண்டிடேட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு ஒரு சூழல் இருந்தது அதுதான் வந்து தாமரைக்கும் ப்ளஸ் ரெட்டலைக்கும் அதான் ப்ளஸ் ஸோ ரெட்டலையின் சார்பாக அதிமுகவின் வேட்பாளராக யார் ஒருவர் நின்று இருந்தாலுமே அவரை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும் ஆல்மோஸ்ட் இப்போ தமிழ்நாடு முழுக்க நாற்பது கேண்டிடேட் போட்டாங்க ரெட்டலையில நின்னவங்க இல்லையா அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின முரசு சின்னத்தில் நின்னவங்களை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா ரெட்டலையில் நின்று பல பேருடைய பெயர்களே பல பேருக்கு தெரியாத பொழுது கிருஷ்ணசாமி இஸ் ஏ ஸ்டார் கேண்டிடேட் அந்த முடிவை அதிமுக எடுத்திருந்தாலும் சரி திரு கிருஷ்ணசாமி அவர்கள் எடுத்திருந்தாலும் சரி இரண்டுமே சரியான முடிவு தான் நான் சொல்லுவேன் மிகவும் சிறப்பான ஒரு விதத்தில் அவங்களும் கேம்பெயின் பண்ணாங்க அதுவும் குறை சொல்ல முடியாது அவங்களும் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க இந்த ஒரு இடத்துலையும் இந்த ஒரு கம்யூனல் ரப்பிங் கேடம் கொடுத்துடக்கூடாது ஸோ இந்த மக்கள் ஏன்னா சி என்னை ரோட்டில் ஒருத்தர் பார்த்தார் சங்கர கோவிலில் கோவிலில் நான் வந்து ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தேன் அந்த லாட்ஜ்லேருந்து இறங்கி நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு போகும்போது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டார் பிடிச்சிட்டு அவர் என்ன கேட்டார்னா ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி எங்களை சமூகத்தோட ரெண்டு அடையாளத்தையும் மோத விட்டிங்கல்ல அப்படின்னாரு ஸோ ஒரு இயல்பான ஒரு கோபம் நேச்சுரல் இல்லையா ஸோ ஒரு இரண்டு பெரும் தலைவர்கள் இரண்டு பேருமே இரண்டு கட்சியினுடைய மாநில தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நாற்பது கான்ஸ்டிடியன்சிலையுமே அந்த ஒரு கான்ஸ்டிடியன்சியில்தான் இரண்டு கட்சியுடைய மாநில தலைவர்கள் மோதின ஒரே ஒரு கான்ஸ்டுவன்சி அதுதான் ஸோ அது சின்ன கட்சி பெரிய கட்சி எவ்வளோ பேர் இருக்காங்க அதெல்லாம் தாண்டி ஒரு ஐகானிக்கான ஒரு ரெண்டு பேர் இந்தியில் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணக்கூடிய இவங்க இவரும் பத்து வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கார் அவரும் இருந்திருக்கிறார் ஆனால் அவர் கடைசி நேரத்தில் அவர் அதிமுகவோடு இணைந்து அவர் கூட்டணி வைக்கிறாரு இவர் வந்து இந்த பக்கமே ஸ்டே பண்ணுறாரு அவருக்கு முதல் முறையாக சீட் கொடுக்கப்படுது ஏற்கனவே ஒரு எக்மோரில் ரெண்டு இரண்டு முறை தேர்தலில் நின்றவர் அதுவும் முதல் முறை பார்த்திங்கன்னா வெறும் சொற்பமான ஓட்டுகள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓட்ஸோ செவன் ஹண்ட்ரட் ஓட்ஸ் வித்தியாசத்தில் தான் அவர் டூ தௌசண்ட் லெவனில் தோத்தார்

இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள்னு எதோ கடந்த முறை எம்பியாக இருந்த தனுஷ்குமார் கிட்ட போய்ட்டு கேட்டோம்னாலும் அவர் காட்டுறதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே திட்டங்களாக தான் இருக்குது ஸோ அப்போது தென்காசியில் வந்து திமுக எம்பி இருக்கும் பொழுதே தென்காசியை நோக்கி நிறைய விஷயங்களை பாஜக பண்ணிட்டு தான் இருந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் தென்காசிங்கிறது வந்து தொழில் தொழில் ரீதியில் ஒரு வளர்ச்சியை நோக்கி முன்னேற வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது பியூர் அக்ரி பேஸ்டு ஒரு ஊர் டூரிசம் அங்கே இருக்குது இந்த டூரிசத்தை பேஸ் பண்ணி பல வித்தியாசமான விஷயங்கள்லாம் செய்யணும் ஸோ இதுக்காக இவருடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோட் பேஸில் திரு ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரத்தில் வெளியிட்டதெல்லாம் கூட பயங்கர செய்தியாச்சு அவரை பற்றி வந்து ஸ்கேன் பண்ணால் கியூஆர் கோட்ல தெரிஞ்சிக்கலாம்னு இவருடைய ஒட்டுமொத்த வாக்குறுதிகளையுமே நம்ம வந்து காணொலி வடிவங்களாக்கி அதை கியூஆர் கோட் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணோம் த்ரூ அவுட் த கேம்பெயின் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கேம்பெயினை வந்து ஒரு ஜென்டலான ஒரு கேம்பெயின் ஒரு நேர்மையாக எந்த ஒரு இடத்திலும் ஒரு பழி பேசாமல் ஒரு அவச்சொல்களை வீசாமல் ஒரு ஒரு ஜென்டல் கேம்பெயின்னாகவும் ஜெனியூன் கேம்பெயினாகவும் அதை எப்படி டிசைன் பண்ண முடியுமோ அதை டிசைன் பண்ணோம் அதுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாரு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து பாக்கிறதுக்கு அப்படி கரடு முரடாக அப்படி டால் ஃபிகராக இருந்தாலும் ஒரு குழந்த மாதிரி ஹீ அக்செப்டட் அவருடைய அரசியல் அனுபவங்கிறதுலாம் மிகப்பெரிய அனுபவம் எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதான்னு பல பேரோடு அரசியல் செய்தவர் அவர் ஸோ அப்படிப்பட்டவர் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அது ஒவ்வொன்றுத்துக்கும் ரியாக்ட் பண்ணி அதுல சில விஷயங்களை திருத்தி சில விஷயங்களை கைட் பண்ணி நம்மளுடைய புரிதலில் சில பிழைகள் இருந்ததுன்னா அதுக்கும் சில கைடன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி த்ரூ அவுட் அவர் மட்டும் இல்லை அவருடைய மெஸ்எஸ் பிரசிலா பாண்டியன் அவங்க வந்து கமிட்டியில் பார் கவுன்சிலுடைய கவர்னிங் கமிட்டியோட சேர்மனாக இருக்காங்க ஸோ அவங்களும் சரியா அவங்களோட ஃபேமிலியே ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே அவங்களுடைய சன் அண்ட் டாட்டர் ரெண்டு பேருமே வந்து டாக்டர்ஸ் வியங்கோ பாண்டியன் அண்ட் அண்ட்ஸ் வினோலின் பாண்டியன் ஸோ இவங்க எல்லோருமே தி எக்ஸ்டென்ட் தி பெஸ்ட் களத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ஆனந்தன் வருவாரா வருவாராங்கிற போது அவரும் களத்துக்கு வந்தார் ஹி கேம் அண்ட் ஹி கேம்பெயின்டு ஜான் பாண்டியன் அவர்களுடைய மகன் மகள் அழைச்சிக்கிட்டு அவர் கேம்பெயின் போனார் ஸோ இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு பட் விண்ட் தட் எப்போதுமே வந்து நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னென்னா எப்போதுமே இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரியான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இது எல்லாமே வந்து எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அங்கே உதயநிதி வந்து கேம்பெயின் பண்ண அன்னிக்கி நாங்க தான் இருந்தேன் உதயநிதி வந்து கேம்பெயின் பண்ணும்போது அங்கே அவருக்காக நடப்பட்ட ஒரு முப்பது அடி இல்லை ஃபிளாக் போஸ்ட் ஒன்று விழுந்து ஒரு கார் ஒன்று சேதம் ஆயிடுச்சு மிகப்பெரிய உயிர் சேதம் கூட ஏற்பட்டிருக்கலாம் அந்த கம்பி வேறு யாருமே இல்லையாவது விழுந்திருந்தா அவ்வளோ பெரிய கம்பிகள் அவ்வளோ பெரிய பதாகைகள் அவ்வளோ பெரிய பேனர்ஸு பேஜஸ்ஸு இது எல்லாத்தையும் வச்சு உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெல்கம் கொடுக்குறாங்க மற்றவர்களுக்கு ஒரு ரோட் ஷோ ஜி நட்டா வந்தாரு ராஜ்நாத் சிங் வந்தாரு ஒரு சின்ன விஷயங்கள் கூட அங்க வந்து இவங்க இந்த மாதிரியான ஒரு அலங்கார வளைவுகள் வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணவும் இல்ல எலக்ஷன் கமிஷன் அதுக்கு பெர்மிஷனும் கொடுக்கல சோ இந்த மாதிரியான ஒரு பயாஸ்ட் சிஸ்டம்ங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது திரு அவர்கள் ஓபனாவே குற்றச்சாட்டை வச்சாரு உதயநிதி வந்துட்டு போன வெஹிக்கிள்ல வந்து பணம் கொண்டுட்டு வந்தாரு அது தென்காசி முழுக்க விநியோகிக்கப்படுது இப்ப அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை பாத்தீங்கன்னா ஜே பி நட்டா மேல வந்து தேஜஸ்வி யாதவ் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் என்னன்னா பீகாருக்கு வரும்பொழுது பணத்தை வந்து மொத்தமாக அவர் கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு திரு ஜான்மணியின் அவர்கள் சொன்னதற்கு பிறகு உதயநிதி அவர்களுடைய காரில் வந்து சோதனை போட்ட நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஓவராலாக கேம்பெயினாக ஒரு டீமாக நம்ம போய் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் உட்காந்து ஒர்க் பண்ணி பல பேருக்கு அது புரியாத லேண்ட்ஸ்கேப் ஓகே அவங்களா வந்து சினிமாவில் மட்டும்தான் குற்றாலத்தை பார்த்தவங்க ஸோ அப்படிப்பட்டவர்கள் குற்றாலத்திலே போய் தங்கி அந்த ஒட்டுமொத்த ஊரையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்கு என்ன தேவைங்கிறத ஒர்க் பண்ணி

குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்சம் பேரையாவது டோர் டு டோர் அவருடைய வாக்குறுதியோ அல்லது அவருடைய சின்னமோ அவருடைய முகமோ போய் சேரணும் இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம் இட்ஸ் எ கிரேட் டீம் எஃபர்ட் ஸோ கண்டிப்பாக அதற்கான பலன் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஈவன் வெற்றி தோல்வி எவ்வளோ ஓட் வாங்குறார் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குகிறாரு அப்படிங்கிறத தாண்டி கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்படிங்கிறது இந்த தேர்தலுக்கு பிறகு தென்காசி உட்பட அந்த தென்காசி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளிலையும் சரி அந்த தென் தமிழ்நாடு தென்கோடி தமிழ்நாடாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலையும் சரி திரு ஜான் பாண்டியன் அவர்களுடைய ஒரு அரசியல் இருப்புன்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஒரு பிரசென்ஸை அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் நடுவில் அவர் சிறையில் இருந்தார் அவருடைய காலகட்டம் எண்பதுகள் தொண்ணூறுகளில் வந்து அவர் மிக தீவிரமான ஒரு சமுதாய புரட்சி செய்தவர் அதாவது என்னென்னா பல ஊர்களில் வந்து தேவேந்திர குல வேளாண் மக்கள் வந்து அடக்குமுறையில் இருந்த காலகட்டம் அவங்கள அடக்கி வச்சுருந்த காலகட்டம் அவங்க சாலைகளில் நடந்து போக முடியாது அவங்க வீடுகளில் இருக்கக்கூடிய பிணங்களை ரோடுகளில் எடுத்துகிட்டு போக முடியாது பொது வழி அவங்க பயன்படுத்த முடியாதுங்கிற சூழலில் இருந்த ஊர்களெல்லாம் போயிட்டு மிகப்பெரிய அளவில் புரட்சி செஞ்சவர் இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த திருப்பி அடி அப்படிங்கிற திமிரி எழு எல்லாம் அவர் சொல்லவே இல்லை ஸ்லோகனாக அவர் காயின் பண்ணலே தவிர அது எல்லாத்தையும் அவர் பண்ணிக்காட்டினர் தான் ஸோ அப்படிப்பட்டவருக்கான ஒரு கேப் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு பிறகு இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷனுக்கும் அந்த மூத்த ஜென்ரேஷனுக்கும் இடையிலான அந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா அந்த கேப்பை இந்த கேம்பெயின் மூலமாக இந்த எலெக்ஷன்ஸ் மூலமாக திரு ஜான் பாண்டியன் அவர்கள் பிரிச் பண்ணியிருக்கதான் நான் பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக இதனுடைய இம்பாக்ட் என்னங்கிறத அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸில் ஹி வில் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது தான் இது இது இந்த முறையும் இந்த தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம ஆர்வமாக சொல்ல முடியாது நம்ம ஒர்க் பண்ணுற கான்ஸ்டுவன்சியில நல்லா இருக்கும் தான் நம்ம சொல்லுவோம் ஸோ மக்கள் தான் சொல்லணும் மக்களுடைய முடிவுகளுக்காக நான் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கேன் கம்யூனாக சென்சிட்டிவான ஏரியா அப்படின்றதுனால

நிறைய ஊர்களுக்கு அவர் போகாத ஊர்கள் இன்னும் சொல்ல போனா பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலே பல ஊர்களுக்கு திருநெல்வேலிக்கு அவரால் வர முடியல சோ அதனால வந்து ஒருவேளை அவர் திருநெல்வேலி வந்துட்டு அவர் தென்காசியை தவிர்த்து இருந்தாருன்னா நம்ம இது ஒரு டிஸ்கஷனை எடுக்கலாம் சோ அதனால இது ஒரு பெரிய டிஸ்கஷனா நான் பாக்கல இன்னொன்னு திரு சரத்குமார் அவர்கள் அங்கு வந்தது வந்து நம்ம சமூகமாக மட்டும் பார்க்காம ஆப்கோர்ஸ் அது அவருடைய நேட்டிவ் இன்னும் சொல்ல அவருடைய நெருங்கிய உறவினர்கள் பலர் இருக்கக்கூடிய ஒரு ஊர் சமத்துவ மக்கள் கட்சி என்ற ஒன்றை அவர் தொடங்கும் பொழுது அவருக்கான மிகப்பெரிய சப்போர்ட் கிளம்பி வந்த இடம் பார்த்தேன் அப்படின்னா அது அங்க இருக்கக்கூடிய இந்த தென்காசி ஆங்குளம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தால் அவருக்கான ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு பெல்ட் ரெண்டாவது நாகேந்திரன் அவர்களை பொறுத்தவரை பக்கத்து தொகுதியில் போட்டிடுறாரு திரு நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு இவர் போயிட்டு கேம்பெயின் பண்ணாரு அதே மாதிரி பக்கத்து தொகுதிங்கிறதுனால அவர் வந்து கேம்பெயின் பண்ணாரு அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூக ரீதியிலான விஷயத்தையும் நம்ம வந்து மறக்க முடியாது டிடிவி டி விதநகரன் அங்க கம்யூனலி சென்சிட்டிவ் அப்படிங்கறத நான் எப்படி பாக்குறேங்கிறத சொல்றேன் கம்யூனலி சென்சிட்டிவா ட்ரிகர் பண்றதுனா என்னன்னா ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்தவரை அழைத்து கொண்டு வந்து மற்றொரு சமூகத்தை இழுத்து பழித்து பேசுவதோ அல்லது நாம தான் இங்கே வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகிறோம்னு சொல்லி கொம்பு சீவி விடுற மாதிரி பேசுகிறதோ தான் தவறு அந்த சமூகம் சார்ந்த பிரதிநிதிகளை எங்கள் கொண்டு வந்து நிறுத்துவது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தவறுன்னு எங்களால் சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து நான் நம்ம ஒர்க் பண்ண கான்ஸ்டியூன்சி அதனால் நம்ம சமாளிக்கிறதுக்காக சொல்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை உண்மையான காரணமே அதுதான் ஏன்னா இப்போ திரு ஜான்பானியன் அவர்கள் ராமநாதபுரத்தில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஓபிஎஸ் யார் ஓபிஎஸ் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் மூன்று முறை முதல்வராக இருந்திருக்கிறார் இன்னைக்கு ஒரு சுயேட்சையாக வேட்பாளராக சுயேட்சை வேட்பாளராக பலாப்பாள சின்னத்தில் போட்டிடுறாரு அவர் யாரை கூப்பிடறாரு பிரச்சாரத்துக்கு சான்பாண்டியன கூப்புடுறார் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில பகுதிகளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக கடுமையான ஒரு அடக்குமுறையில் இருந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு இன்றைக்கு ஒரு எழுச்சி என்பது அமைவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அதனால இவர் போறாரு ஸோ இப்போ இதை வந்து ஓபிஎஸ் அங்கே இருக்கக்கூடிய ஓபிஎஸ் கோர்ஸ் உனக்கே தெரியும் அவர் மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் ராம்நாதபுரத்தை ஏன் அவர் சூஸ் பண்ணி நிற்கிறாருனா அங்கே அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நிற்கிறார் அதுக்காக வெறும் மரவர் மட்டுமே ஓட்டு போட்டு ஓபிஎஸ் ஜெயிச்சிட முடியுமா ஸோ வெறும் தேவேந்திரபுல வெள்ளாளர் மட்டும் ஓட்டு போட்டு ஜான் பண்ணி ஜெயிச்சிட முடியுமா இல்லை ஸோ அப்படின்னா இது எல்லாமே என்னென்னா ஒவ்வொரு சமூகம் என்பதை தாண்டி இவர்கள் அந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக அறியப்படுறாங்க நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னா ஒரு ஊரில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி அதிகமாக இருக்கும் பொழுது அந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு தான் அங்கே ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க ஒரு சில கட்சிகள்னால் நான் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன் இப்போ திமுகவோ அதிமுகவோ அந்த ஊரில் என்ன ஜாதி அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அது தப்பு இல்லை ஆனால் நான் எதை தப்புன்னு சொல்கிறேன்னா ஜாதியே இல்லை நாங்கள் ஜாதி பாகுபாடு பார்க்குறதில்லை நாங்கள் ஜாதியெல்லாம் ஒழிச்சிட்டோன்னு சொல்லிட்டு நீ இந்த வேலை பண்ணுறீங்களா அதுதான் தப்பு இப்போது திருச்சி மாதிரியான ஒரு ஊரில் நீ ரெட்டியார் நேருவுக்கு போய் சீட்டு கொடுக்குறேன்னா அது தப்பு ஏன்னா ரெட்டியார்கள் இல்லை நீ வந்து வேற வழி இல்லாம நேரு வந்து பல கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக கொடுப்பதற்கும் பல கோடி ரூபாய்களில் தேர்தல் மாநாடுகள் நடத்துவதற்கும் சக்தி படைத்தவருங்கிற காரணத்தினால நீ நேருவுக்கு செய்து கொடுக்குற நீ அங்கே யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று கல்லர் சமூகத்துக்கோ அல்லது வெள்ளாளர் சமூகத்துக்கோ தான் நீ கொடுக்கணும் ஏன்னா அவங்க தான் அங்கே அடைச்சு வாழ்றாங்க இல்லை இவங்களுக்கு கருத்தப்படியாக இருக்கக்கூடிய முத்தையர் சமூகத்துக்கு கொடுக்கணும் இப்போ திருச்சி ஒன்று ரெண்டுக்குள்ளார நீ இவங்களுக்கு தான் கொடுக்கணும் கிழக்கு மேற்குல நீ அதை விட்டுட்டு நீ மாற்றி மாற்றி நீ வந்து ரெடியாக கொண்டு வந்து நிறுத்துற அப்படின்னா அது தவறு சோ நான் எதுக்கு சொல்ல நீ ரெட்டியார் சமூகம் எங்க அதிகமா இருக்காங்களோ அங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்குறேன் சோ அந்த மாதிரி தான் நான் இதையும் பார்க்குறேன் என்னன்னா திரு நாடர் சமூகத்தை சேர்ந்தவராக நீ சரத்குமாரை பார்த்தாலும் சரி இல்ல ஒரு சினிமா ஸ்டார் சரத்குமாரை பார்த்தாலும் சரி அதை எப்படி வேணாலும் பார்க்கட்டும் ஒரு ஸ்டார் கேம்பெயினர் தேவைப்படுறாரு டிடிவி டி விதினகரனுக்குன்ற அங்க ஒரு ஓட் பேங்க் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டுக்கிட்ட அவர் நிறுத்தின கேண்டிடேட் டூ தௌசண்ட் நைன்டீனில் எடுத்திருக்காங்க அதற்கு பிறகும் சட்டமன்ற தேர்தல்களில் கணிசமான வாக்கு வங்கியை திரு தினகரன் அங்கே வைத்திருக்கிறார் அது டிடிவி விதினகரன் அவன் கம்யூனலாக பார்த்து ஓட்டு பண்ணாலும் சரி இல்ல என்ன பண்ணாலும் சரி டிடிவி விதிநகரனுக்கு என்று அங்க ஒரு வாய்ஸ் இருக்கு டிடிவி அங்கே வந்து என்ன தான் விஷயம் டிடிவி அங்க வந்து சாதியை தூண்டிவிடக்கூடிய விதத்திலையோ சாதி பெருமைகளை பற்றியோ பேசாமல் டிடிவி அங்கே வந்து மோடிக்கு ஓட்டு போடுங்க ஜான்பாண்டியனுக்கு ஓட்டு போடுங்க தென்காசி வளரணும்னா ஓட்டு போடுங்க கடையநல்லூர் வளரணும்னா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கு அது தவறப்படலை ஸோ இப்படியாக அங்க பலரும் வந்து கேம்பெயின் பண்ணாங்க திரு நயனார் நாகேந்திரன் பாத்தீங்கன்னா பக்கத்து பகுதியில் இருக்காரு ஒரு முன்னாள் அதிமுகவை சேர்ந்த அமைச்சர் இப்போதைக்கு பார்த்தோன்னா கரண்ட்டை தமிழ்நாடு பாஜகவினுடைய சட்டமன்றத்தினுடைய தலைவராக இருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அவருக்கு அங்கே ஒரு ஸ்டார் கேம்பெயினிங் வேல்யூ இருக்குன்னு சொல்லுவார் அவருடைய கேம்பெயின்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருந்தது கண் கூட பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்கிறேன் ஸோ இட்ஸ் ஆல் ஏ பேக்கேஜ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நாராயண திருப்பதி அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணாரு தென்காசியில் அப்படின்னா நாராயண திருப்பதி வந்து பிரச்சாரம் பண்ணார் அது வந்து பிராமணர்களுடைய வாக்குகளுக்கான அப்படி கிடையாது நாராயணன் திருப்பதி அவராகவே வந்து வாலண்டியராக வந்து பிரச்சாரம் பண்ணார் பல தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அவர் பிரச்சாரம் பண்ணார் அந்த மாதிரி தென்காசிக்கும் அவர் வந்தார் ஸோ இப்படி பலரும் வந்தார்கள் அமித்ஷா வர வேண்டியது வராமல் தள்ளிப்போனது ஜே பி நட்டா வந்தார் மோடி அவர்கள் திருநெல்வேலி வந்தபோது அவங்களும் ஏற்றினார்கள் ஆமாம் ஆமாம் திருநெல்வேலி வந்து அவர் அம்பாசமுத்திரத்தில் மிகப்பெரிய அந்த பொதுக்கூட்டத்தில் எல்லா கூட்டணி கட்சிகளையுமே அவர் ஏற்றி மேடையில் ஏற்றி அவர் வந்து இது பண்ணார் ஸோ அஸ் ஐ சைட் லைக் இட்ஸ் எ கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு லேர்னிங் இதனுடைய முடிவுகள் இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய தேர்தல் முடிவுகளை பொறுத்து தான் நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஒரு கால்குலேஷன் போடுறோம் இந்த பூத்துலாம் ஸ்ட்ராங் பூத் இந்த பூக்கெலாம் இந்த பூத்தெலாம் வந்து வீக் பூத்து இந்த பூத்துல எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க இந்த பூத்தில் போட்டிருக்க மாட்டாங்க எனக்கு தேர்தல் அன்றைக்கி பொழுது போது கொண்டு எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இந்த பூத்துல எல்லாம் வந்து உதயசூரியனுக்கு எனக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் உட்காந்துருக்கக்கூடியவங்களே சொல்கிறாங்க கொஞ்சம் செக் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு பட் அதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது ஏன்னா கூடுமானவரை பூத் ஏஜென்ட்டுகளாகவும் பூத்துக்குள்ளார உட்காந்துருக்கக்கூடிய பூத் அதிகாரிகளாகவும் தேர்தல் நடத்தக்கூடியவர்களாகவும் அங்கே உட்கார்ந்துருக்க முக்காவாசி பற்றி பார்த்தோன்னா அரசு அலுவலர்கள் தான் அது அரசு அலுவலர்கள் கூடுமானவரை எப்போதுமே யாருக்கு ஃபேவராக தான் இருப்பாங்க அந்த அந்த அரசாங்கத்துக்கோ அல்லது திமுகவுக்கோ எந்த அரசாங்கம் இருந்தாலும் திமுகவுக்கு ஃபேவரா இருக்கிறது அப்படிங்கிறது தலையெழுத்தாயிடுச்சு வேற வழி இல்லை ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தாண்டி வாட் இஸ் த மேண்டேட் ஆஃப் பப்ளிக் அது என்ன அப்படிங்கிறது நம்ம ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சுக்கலாம்

ஒரு கிளீன் கான்ஸ்டியூன்சியாக இருந்ததில் தென்காசி ஒன்று ஏன்னா பொதுவாகவே இது வந்து சும்மா பெருமைக்கு வெளியிலேருந்து சொன்னால் வந்து தப்பாக இருக்கும் என்னென்னா மற்ற கட்சிகளை காட்டிலும் பாஜகவினர் இந்த பணம் கொடுப்பதிலும் பணம் பெறுவதிலும் பெரிய ஒரு குறிக்கோள் அற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஓகே ஏன்னா நம் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய இந்த ட்ராவலில் வெவ்வேறு கட்சிகளோடு நம்ம பார்த்துருக்கோம் பழகிருக்கோம் என்ன நடந்திருக்கு என்ன டவுட் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் மற்ற கட்சிகளை காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இப்போதைக்கு வரக்கூடிய சில செய்திகள்லாம் கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது பட் அதெல்லாத்தையும் தாண்டி சொல்கிறேன் இந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க பணத்துக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி கூடுமானவரை அதில் பலர் சுயநல மற்றவர்களாகத்தான் இன்று வரை இருக்கிறார்கள் காலப்போக்கில் அவங்க கரப்ட் ஆவாங்களா இல்லை ஏற்கனவே மேலே இருக்கக்கூடிய சிஸ்டமில் இருக்கவங்க கீழே இருக்கிறவங்களை கரப்ட் ஆக்குவாங்களா இதெல்லாம் வந்து காலத்தினுடைய கையில் தான் இருக்குது அதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் கிடையாது யார்கிட்டையுமே பதில் கிடையாது ஆனால் கூடுமான வரை எப்படி நாம் தமிழர் மாதிரியான ஒரு கட்சி ஆஃப்கோர்ஸ் அங்கே ஒன்றும் இல்லை கொடுத்தாது இருந்தால் தானே கொடுக்கறதுக்குங்கிற மாதிரி அங்கே இல்லை அதனால் கொடுக்கல அதனால் கிடைக்கல இங்கே இருந்தாலும் கொடுப்பதற்கோ அதை பெறுவதற்கோ அதை மா தவறான வழியில் எடுத்து கொண்டுட்டு போகிறதுக்கோ ஒரு எண்ணம் படைத்தவர்கள் என்பது கம்மியாக இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் பிஜேபி கூட ட்ராவல் பண்ணும்போது புரிஞ்சுக்க முடியுது ஸோ அந்த வகையில் பார்த்தா ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஒரு தேர்தலை எதிர்கொள்வது என்ற ஒரு மனநிலையில் இருந்து இன்னும் சற்று விலகித்தான் இருக்கிறார்கள் பாஜகவினர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது இது வந்து இந்த இல்லை இல்ல வரை எல்லா கான்ஸ்டிடியன்சிலுமே பியூர் பிஜேபியுடைய மைண்ட் செட்ல பாரதிய ஜனதா கட்சியிலேயே இருந்து வளர்ந்து அதிலேயே தொடர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய பலரிடம் இந்த மனங்களையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது இவரா வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணலாம் அதுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தானே தவிர காசு கொடுத்து நம்ம அது வாக்குல பெறணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்ல அந்த மாதிரியான ஒரு ஏரியாவே நம்ம டிஸ்கஷன் இல்லைன்னு நான் சொல்ல வரேன் ஸோ அங்க என்ன மாதிரியான ஒரு ஒரு மணி டிஸ்கஷன் இப்போ ஒரு திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க முன்னூறு ரூபாய் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான யூகங்கள் செய்திகள் வந்த வண்ணம் இருந்துச்சு அங்க கூட பார்த்தோன்னா யாரோ ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஒரு கார் வந்து சரியா சோதனை போடலை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆச்சு பாலிமர் நியூஸ்ல வந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோ வந்து அதனால சஸ்பெண்டே பண்ணப்பட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்ததை நம்ம பார்த்தோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு இடத்திலும் தென்காசிக்குள்ளார இது ஓப்பன் சேலஞ்சாகவே வைக்கிறேன் பாஜகவை சேர்ந்தவர்கள் காசு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு புகார் பாஜகவை சேர்ந்தவர்கள் காசு கொடுக்க முற்பட்ட பொழுது பிடிபட்டார்கள் ஒரு புகார் பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் அதாவது ஜான் பாண்டியன் அவர்கள் காசு கொடுத்த கொடுக்க முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவர்களோ அல்லது அதிமுகவை சேர்ந்த டாக்டர் கிருஷ்ணசாமியோ ஒரு புகார் கொடுக்கல ஸோ தட் இஸ் த வே ஆஃப் எக்ஸிக்யூஷன் நான் சொல்ல வரேன் எந்த ஒரு இடத்திலும் அந்த மாதிரி பணம் கொடுத்து வாக்குகளை பெறுவது என்ற ஒரு எண்ணத்துக்கு நகரவும் இல்லை அந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை முன்னெடுக்கவும் இல்லை என்பதை கேண்டிடேட் எடுத்த ஒரு டிசிஷன் பார்ட்டி எடுத்த ஒரு டிசிஷன் இது நம்ம எடுக்க முடியாது சி வி கேன் டிசைன் த கேம்பெயின் வி கேன் கெய்ட் தம் வி கேன் சப்போர்ட் அசிஸ்ட் தம் அதெல்லாம் பண்ணலாம் பட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போறாங்களா இல்லையா கொடுக்க போறாங்களா இல்லையா கொடுப்பாங்களா இல்லையா கொடுப்பது சரியா தவறா இதெல்லாம் சொல்வதற்கு நம்மன்னு இல்லை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏஜென்சிக்குமே அதற்கான உரிமையோடு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நம்ம தடுக்கவும் முடியாது இல்ல்கோர்ஸ் அது நம்மளோட வேலையும் இல்லைன்னு சொல்ல வரேன் சோ அதனால அந்த ஒரு ஏரியாவை பொறுத்தவரை நமக்கு தெரிந்த அளவுக்கு நான் அதனால தான் ஓப்பனாகவே சொல்றேன் ஒரு புகார் பெறப்படவில்லை ஒரு புகார் ஒரு ஒரு குற்றச்சாட்டு சும்மா ஒரு அபாண்டமா சொல்றதுக்காக சொல்லணும்ல சோ இத்தனை கோடிகளை வந்து பாஜக தென்காசியில வந்து வாரி இறைச்சாங்க இத்தனை கோடிகளை அள்ளி தெளித்தாங்க இவ்வளோ ஓட்டுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு புகார் கூட எங்கவும் வரலை அப்படிங்கிற அளவுக்கு அந்த தேர்தலை மிகவும் கண்ணியமாக நடத்தியிருப்பது தான் தென்காசியினுடைய ஒரு சிறப்புன்னு நான் சொல்லுவேன் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம்